வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு அனதர் விலாக். இட்ஸ் இது வந்து ஒரு கண்டினியூஷன் விலாக், இது வந்து ரிசப்ஷன் விலாக் இது. ஸோ இது வந்து டே 3 ஃபெப்ரவரி 26, 2022. ஸோ ஆல்ரெடி ரெண்டு பார்ட் நான் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து நாங்கள் எழுந்திரிச்சு சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு தும்கூர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்புன்னு சொன்னாங்க. ஸோ அது பேர் எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வர்க் இருந்தது, போய் என்னோடய ரிலேட்டிவோட வீட்டை விசிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நாங்கள் அந்த வென்யூக்கு போயிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அதோடய வென்யூ வந்து ஆதியா ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்னு சொல்லிட்டு இலங்கா பக்கத்தில், பெங்களூரில் இலங்கா பக்கத்தில் இந்த ரெசார்ட் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோடய வியூ எல்லாமே உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் வெயிட் பண்ணி அதையும் சேர்த்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீச் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இட்ஸ் லஞ்ச் டைம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு லஞ்சுக்கு மட்டும் இங்கே கரெக்டாக வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வியூ ஆஃப் தி ரெசார்ட். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து ஒரு 2:30 பக்கத்தில் ஆகிடுச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு வேஸ்டான ஏரியா அண்ட் எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் அங்கே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசப்ஷன் லுக். ஃபுல் மேக்கப் என்னால் எடுக்க முடியல. ஸோ இது பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ, இது வந்து சில்வர் ஜரியில். ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவர்வியூ ஆஃப் தி ரெசார்ட் இன் தி நைட். ஸோ இந்த மாதிரி நல்ல வெல் லிட்டாக இருந்தது. யூஸ்வலி வந்து இந்த மாதிரி நம்ம அவுட்டர் ஸ்பேஸில் பண்ணும்போது ப்ராப்பர் லைட்டிங் கொடுக்கலன்னா ரொம்பவே டார்க்காக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ யார் ஃபேஸையும் நம்ம பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸூரியஸ் இந்த ஒரு இது மாதிரியான ஒரு இதாக தான் இருந்தது. ஸோ நல்ல லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறதுனால எல்லோரு கூடயும் நல்லா பேசி இது பண்ண முடிஞ்சது, இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. பார்த்திங்கன்னா ஜம்பிங் கேஸ்டலும் இருந்தது. ஸோ அங்கே வந்து ஜம்பிங் பெட்டில் வந்து கிட்ஸ் எல்லாமே அப்பப்போ விளையாடிட்டும் இருந்தாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபார்ம்ஸ் அவங்களோட இதே தெரிஞ்சு பண்ணதாக சொன்னாங்க. ஸோ ஐம் நாட் ஷுர். ஸோ பட் இட் வாஸ் குட். மகளே என் மூஞ்சி கொஞ்சம் நல்ல இடம், எனக்கு ஒரு மாதிரி என் மூஞ்சி என்ன டயலாக்ஸ் கிடைக்குன்னா இருக்கிறதானப்பா வரும். வாட்டர் சேம் வாட்டர் லங்கா கிட்டல் மா. ஸோ இதை நான் ஷூட் பண்ணும்போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30, 11 போல் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாரி டின்னர் எல்லாமே முடிஞ்சிருந்தது. ஸோ அதோட கிளிப்ஸும் சில கிளிப்ஸும் நான் இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஃபன் ஃபீல்டாக ஒரு கெட் டுகெதராக நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் 11:30 நியர்லி 12:30 ஆயிடுச்சு எனக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகும்போதே வந்து நியர்லி 11:30, 12 ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி எல்லாரையும் கேதர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வெளியாயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த டின்னர் கவுண்டருக்கு முன்னாடி வந்து சேட் செக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது ஈவினிங் போல் நான் இது வந்து எடுத்தேன். ரொம்பவே நல்லா அழகாக டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஐஸ்கிரீம்ஸும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ் தரோலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் நாங்கள் அங்கே வந்து எடுத்த பிக்சர்ஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய கேதரிங்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஃபுல் ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டே 4, 27th February அந்த லாஸ்ட் டே. இது வந்து சண்டே, சண்டே மார்னிங் வந்து முகூர்த்தம் 10:30 மேலே இருந்தது. ஸோ அது ஒரு குட் திங், ஸோ ஈஸியாக ரெடியாகி வர முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து என்னோடய மேக்கப் லுக். பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ரீனில் ஒரு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இது சில்க் சாரீ வந்து லைக் காஞ்சிபுரம் சில்க் சாரீ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் கோல்டன் கலரில். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து ஜஸ்ட் ஸோ இட்ஸ் ஒரு ஹோட்டல் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு 5 to 6 kilometers அப்பார்ட் ஃப்ரம் இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து மார்னிங் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ மாப்பிள்ளை அழைப்பு நடந்துட்டு இருந்தது. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் உழுகுல போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாமே முடிச்சிடலாம், ஏன்னா 10:30 மேலே தான் வந்து முகூர்த்தம் இருந்ததுனால. ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ முதல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சிட்டோம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்நாடகாவில் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக மினிமலாக இருக்கும், லன்ச் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க, அன்லைக் ஹியர். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி, அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வெட்டிங், என்னோடய கசினோட வெட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமேல் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்து நாங்கள் திரும்பி போக வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அங்கேயே பண்ணிட்டோம். ஸோ அங்கே ரூம்ஸ் இருந்தது, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ கிட்ஸ் எல்லாமே போயிட்டு ஸ்விம்மிங் பூல் அங்கே பார்க்குற ஸ்விம்மிங் பூல் தான் அங்கே நல்லா விளையாடினாங்க. விளையாண்டுட்டு ரொம்ப டயர்டாக ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு லன்ச் முடித்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், இது போக இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு லன்ச் தான் வந்து ரொம்பவே மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்டாகட்டும் லன்ச்சாகட்டும் ப்ரீவியஸ் டே ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2:30 போல் அங்கேருந்து வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேலை பெருசாக இல்லை. ஸோ இப்போ சண்டே, ஸோ லீவும் முடிஞ்சது. ஸோ கிட்ஸ் ஸ்கூல் கிளாஸஸ் இருந்தது, லைக் வினோத்க்கு லைக் ஒர்க் இதெல்லாமே போக வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஆஃப்டர்நூனே வந்து நாங்கள் ஃபுல்லுமே ஜஸ்ட் லெஃப்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஈவினிங் ஒரு ட்ரீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் சர்வேஷன் சொல்லிட்டு ஐ திங்க் தொப்போ பக்கத்தில்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் முடிச்சுட்டு ஸோ வி ஜஸ்ட் லெஃப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது, இந்த ட்ரிப்போட விலாக். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஆல் த லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்.